हर हर नमः पार्वती पतजे हर हर महादेव तिन्नाडुडैय शिवने पोत्री जन्नाट्टवर्क्कु मेलैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगलाः तयोगो संस्मरणात् भुंसां सर्वतो जयमंगलम्। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, अतने पेरुकुं सर्वमंगलम् उंडाहट्टम्। महागणपतियुडैय दिव्यमान चरणंगलिले पत्रपुष्पत्तै साट्टि नमस्करिप्पोमाह। विनायक चतुर्थी एनुम अद्भुतमान ओरु तिरुनालिले विनायक पेरुमानै नेनैत्तु नेक्कूरुक विळिपट्टु अरुल् पेर वेंडि विनायक पेरुमान नमक्कु अनुग्रहम सेय्यकूडिय अति आश्चर्यकरमान दिव्य क्षेत्रंगल முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் அமைந்திருக்கிறது. அதுபோன்று விநாயக பெருமானுக்கும் ஆறு இடங்களிலே அறுபடை வீடு அமைந்து அருள் பாலிக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம் என்று ஆறு இடங்களை கடந்து சகஸ்ராரத்திற்கு செல்லுவதற்கு ஒரு வழியை கணபதியினுடைய வழிபாடு நமக்கு அருள் பெற்றுத்தரும். மூலாதார மூண்டெழு கனலை காலால் எழுப்பி கருத்தறி வீத்து உபயார் சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி விநாயக பெருமான் அருள் தரும் அறுபடை வீடுகள். இந்த அறுபடை வீடுகளும் திருமறையோடு சம்பந்தப்பட்டது, பல விஷயங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. கணபதி பெருமானை கண்டு அனுபவிக்க வேண்டிய உயர்ந்த இடங்கள் இவை. திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், திருக்கடையூர், மதுரை, பிள்ளையார்பட்டி, திருநாரையூர் எனும் ஆறு திவ்யக்ஷேத்திரங்கள் விநாயக பெருமானுக்கே உரித்தான அறுபடை வீடுகளாக விளங்குகிறது. திருவண்ணாமலையிலே ராஜகோபுரத்துக்கு கீழே கணபதியை பார்க்கலாம். ரொம்ப அழகாக உள்ள நுழைகிறத கிழக்கு ராஜகோபுரத்தில் பெரிய ராஜகோபுரம் அது. அந்த ராஜகோபுரத்தில் பார்த்தோம்னா கணபதி இருப்பார். மல்லல் போம் வள்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்காள். நிறைய பிள்ளையார் திருவண்ணாமலையில். இந்த பிள்ளையாரும் சிவபெருமான தரிசனம் பண்ணுவதற்கு முன்னாடி பெரிய பிரம்மாண்ட உருவத்தோடு ஒரு பிள்ளையார் இருப்பார். இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். உடம்பு முழுக்க சிந்தூரம் பூசின்னு இருப்பார். கஜமுகார சம்ஹாரத்துக்கு பிற்பாடு அந்த கஜமுகாசுரனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய இரத்தத்தை எல்லாம் தன்னுடைய திருமேனியிலே பூசிக்கொண்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார். அசுரர்கள் எல்லாம் இனி இல்லை, சிந்தூர கணபதியாக அங்கே ரொம்ப அருள் புரியக்கூடிய விநாயகராக இருப்பார் அவர். திருவண்ணாமலையில் முதல் படை வீடு. இந்த பிள்ளையாரை வழிபடுவதனால என்ன அப்படின்னா ஞானம் உண்டாகிறது. இந்த அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் பண்ண பிள்ளையார் இவர். அருணகிரிநாதருக்கு வழிகாட்டிய பிள்ளையார் இவர். அருணகிரிநாதர் 12 ஆண்டுகள் தபஸ் பண்ண பிற்பாடு தான் முருகப்பெருமான் எழுந்திருந்து நீ பாடுகன்னு சொன்னார். ராஜகோபுரத்திலேருந்து கீழே விழர்த்தே தன்னுடைய கரங்களிலே தாங்கி கொண்டு நீங்கள் உட்கார்ந்துன்று சும்மாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். பிள்ளையார் வந்து அவரை தட்டி எழுப்பி திருப்புகழ் பாட சொன்னாராம். இப்படிலாம் முதல் படை வீடு திருவண்ணாமலை. ரெண்டாவது விருத்தாச்சலம், ரொம்ப அழகான கோவில்.
ரொம்ப பழமையான சிவாலயம், எல்லாம் ஏழு ஏழாக வரும், ஏழு உற்சவம், ஏழு கொடிமரம் அப்படின்னு எல்லாம் ஏழு ஏழாக வரும், அஞ்சும் ஏழும் கலந்த அற்புதமான ஒரு சிவாலயம். விநாயகருக்குன்னு கொடிமரமும் விநாயகருக்குன்னு உற்சவமும் உண்டுங்க. இப்படி விருத்தாச்சலத்தில் தமிழ் பெயர் திருமூதுகுன்றம் அப்படின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆழத்து கணபதினு பேர். பூமியிலேருந்து 20 அடிக்கு கீழே இருக்க, 18 படி எப்படி சபரிமலைக்கு ஏறி போகிறோமோ 18 படி கீழே இறங்கினா இங்கே பிள்ளையாரை பார்க்கலாம். இந்த பிள்ளையார் எங்கே இருக்கார் அப்படின்னா மூலாதார கணபதி. இவர் மூலாதார கணபதியை வணங்கினால் என்ன அப்படின்னா உண்மத்தம் எல்லாம் சரியாக போயிடும், பைத்தியம் பிடிச்சதெல்லாம் சரியாக போயிடும், நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். இந்த பிள்ளையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு லீலை பண்ணினவர். இவர்கிட்ட தான் மணிமுக்தா என்கின்ற அற்புதமான நதிக்கரையிலே கொடுத்த செல்வங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு திருவாரூரிலே மீட்டு கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அன்றைக்கே கொரியர் சர்வீஸை பிள்ளையார் ஆரம்பித்து வச்சார். ஆழத்து பிள்ளையார்னு அவருக்கு பேர். ரொம்ப அழகாக இருப்பார், பிரம்மோத்சவம் அவருக்கு உண்டு, விநாயக சதுர்த்தியில் சிறப்பான பூஜைகள் எல்லாம் ஏற்று அருள் புரிவார். மூணாவதாக திருக்கடையூர், ரொம்ப உன்னதமான க்ஷேத்திரம். திருக்கடையூர் க்ஷேத்திரத்தில் இந்த பிள்ளையாரை வழிபட்டால்தான் எல்லாத்துக்கும் காரணம். கணபதி தாளத்தில் சொல்லுவா, சுர சுர கணபதி சுந்தரன்று துவம் ரிஷி ரிஷி கணபதி யஜ்ஞசமானம் பவ பவ கணபதி பத்மசரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே. இந்த பிள்ளையா கள்ளவாரண பிள்ளையார்னு அவருக்கு பேர், சோர கணபதி. இந்த பிள்ளையாரை எல்லாரும் தேடி பிடிச்சி தான் வணங்க முடியும். உள்ள நுழைஞ்ச உடனே இந்த பிள்ளையார் எல்லா சிவாலயங்கள்லையும் தரிசனம் தருவா இல்லையா. திருக்கடையூர் மேற்கு பார்த்த சிவாலயம் ரொம்ப உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம். சாந்தி ஹோமங்கள் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு உரித்தான இடம். உள்ளே நுழைஞ்ச உடனே மகாமண்டபத்தினுடைய வலப்புறத்தில் இந்த பிள்ளையார் இருப்பார். அவருக்கு ஏன் தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவருக்கு திருட்டு கணபதினு பேர். தேவாலும் அசுராலும் அமிர்தம் கடைஞ்ச பிற்பாடு அமிர்த குடத்தை கொண்டாந்து வைக்கிறா. எல்லாரும் ஸ்நானம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்து பார்க்குறா, குடத்தை காணும், தேடி பார்க்குறா, கிடைக்கலாம். ஆகாசவாணி சொல்கிறது கணபதி எடுத்துன்னு போயிட்டாருன்னு. அப்போ தான் ஞாபகம் வந்து தான் கணபதியை நம்ம பூஜை பண்ணாததுனால கணபதி எடுத்துன்னு போயிட்டாருன்னு. கணபதி குழந்தை கடவுள் ஏமாற்றி விடலாம், எலிசாக பிள்ளாரும் போனால் பிள்ளையாரை வேண்டிண்டா. பிள்ளையார் எடுத்து வந்த குடத்தை லிங்கமாக்கி மீதி இருப்பதைத்தான் அமிர்தமாக கொடுத்தார். அந்த லிங்கம்தான் அமிர்த கடேசன் என்கின்ற சிவபெருமான், சிவபரம்பொருள். சிவம் என்கின்ற அமிர்தத்துக்கு மீறி வேறு ஒரு அமிர்தம் உண்டான்னு அத்தனை பேருக்கும் அழியா பெருவாழ்வு கொடுத்த பிள்ளையார். நமக்கெல்லாம் நல்ல பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா ரொம்ப அழகாக தமிழில் சொல்லுவாள், நீங்காத செல்வம் நிறைந்தேடோர் இன்பாவாய். அப்படி நீங்காத செல்வம் நமக்கு இருக்கணும்னால் இந்த பிள்ளையாரை பூஜை பண்ணணும், இந்த பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணணும். திருக்கடையூரில் இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையாரை நமஸ்கரிக்க வேண்டும். 4வது படை வீடு மதுரையில் உள்ள சித்தி விநாயகர் மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ப்போம். மீனாட்சி தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கிளி எவற்றை சொல்கிறதோ அவற்றை செய்வாள். ரொம்ப அழகான ஜெகன் மாதா, கணபதி என்ன சொல்கிறாலோ அதை கேட்பாலாம். கணபதி தான் அந்த மீனாட்சி தரிசனம் ரொம்ப உசத்தி. அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் தரிசனம் அதை விட உசத்தி. சித்தி விநாயகராக இருக்க மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகம் எழுதுவதற்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தவராம். ரொம்ப உசக்தியான பிள்ளையார், பல சித்திகளை தருபவர். திருவிடையாடல் புராணத்தில் ஒரு ஒரு புராணத்திலையும் இந்த விநாயகரை தொட்டு எழுதப்பட்டது. இவர்தான் யானையாக வந்து பல லீலைகளை புரிந்து மீண்டும் விநாயகராக தன்னை மாற்றிக்கொண்டு நின்றாராம். அப்படி ஒரு விநாயகர் மதுரையில் ஆட்சி பரிபாலனம் புரிகின்றார். திருமுறை தந்த விநாயகர், திருமுறை கண்ட விநாயகர், திருவாசக விநாயகர்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான விநாயகர் 4வது படை வீடாக மதுரையில் விட்டிருக்கின்றார்.
ரொம்ப அழகான கோவில் அது. பார்க்க வேண்டிய கோவில். சென்மாவில் ஒரு முறையாவது நின்று காலையில் உஷக்காலத்தில் உள்ளே நுழைஞ்சோம்னா முதல் முதல்ல பள்ளியறை யான பிற்பாடு மீனாட்சி சன்னதிக்கு திறந்து அதற்கு பின்பாடு சொக்கநாதர் சன்னதிக்கு போகக்கூடிய ரொம்ப அழகான அந்த ஆனந்தத்தை பார்க்கலாம், பார்த்து அனுபவிக்கலாம். அஞ்சாவது படை வீடு பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி பிள்ளையார் தானே சிவ பூஜை பண்ணுற. சுவாமி மருதவனவீசர், அம்பிகை சிவகாமி, வணாஜக பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார், ரெண்டு கரங்களோடு இருக்கார். குடவரை கோவில் அது. பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கேட்டால் மலையோடு சேர்த்து பிரதட்சிணம் பண்ணணும். மலைக்கு நடுவில் பிள்ளையார் இருந்தார்னா அவர் கைலாய கணபதியின் பேர். கைலாயம் போக முடியாதவா அந்த பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணால் போகும். அப்பேற்பட்ட வசத்தியான செட்டி நாட்டு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் ஒரு மலை குழுந்தாக பிள்ளையார் இருப்பார். கையில் புஷ்பத்தை வச்சுட்டுருக்கார், கையில் சிவலிங்கத்தை வச்சுட்டுருக்கார். ரொம்ப அழகான உட்கடிங்கிற ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். யோக பட்டத்தோடு உட்கார்ந்துட்டுருக்கார். சிரித்த முகத்தோடு இருக்கார். வலம்புரி விநாயகராக இருக்கார். கற்பக தருவாக இருக்கார். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு, கற்பக விருட்சம், உச்சை சிரமம், பாரிஜாதம், ஐராவதம் போன்றிருப்பதாக விநாயகர் இருக்கார். கேட்டதையெல்லாம் தரக்கூடியவராக, நினைத்ததையெல்லாம் அருளுபவராக கற்பக விநாயகர் எழுந்தருளியிருக்கார். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார சதுர்த்தியை ஒட்டி வரக்கூடிய பத்து நாட்கள் உற்சவம். பிள்ளையார் சதுர்த்தி தினத்தில் தீர்த்தவாரின்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி ஆனந்தமான மூர்த்தி. ஆறாவது படை வீடு திருநாரையூ. சிதம்பரத்திலேருந்து காட்டுமன்னார் போகக்கூடிய வழியில் இருக்குது. ரொம்ப அழகான கோவில் அது. இந்த பிள்ளையார் இல்லைனால் நமக்கு பல சிவாலயங்களே இல்லாமல் போயிருக்கும். இந்த பிள்ளையார் தான் ரொம்ப அழகான பிள்ளையார். நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் புரிந்த விநாயகர், நம்பியாண்டார் நம்பி பூஜித்த விநாயகர், நம்பியாண்டார் நம்பியினுடைய நிவேதனத்தை எல்லாம் தானே தன்னுடைய துதிக்கையினாலே பெற்று தன்னுடைய வாயிலை உட்கொண்ட விநாயகர். ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டு நிறையா பத்திரம் பழம் புஷ்பத்தோடு வந்து பிள்ளையாருக்கு மாலை சாற்றி தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிவேதனங்கள் அத்தனையும் பிள்ளையாருக்கு படைத்து அந்த பிள்ளையார் அவ எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டு பொல்லா பிள்ளையாருங்கிற திருநாமத்தோட ஒளிபடாத விநாயகராம் சிதம்பமூர்த்தி. பொல்லுதல் செதுக்குதல் ஒளிபடாத ஒரு விநாயகராக எழுந்தருள் அருள் பாலிக்கிறார். இந்த விநாயகர் தான் சிதம்பரத்தில் திருமுறைகளை காட்டி கொடுத்த விநாயகராக இருக்கார். தன் சிவாலயங்கள் நம்பியாண்டார் நம்பி மூலமாக ராஜராஜ சோழன் மூலமாக நமக்கு கிடைப்பதற்கு காரணமான திருமுறை விநாயகராக இருக்கார். அறுபடை விநாயக க்ஷேத்திரங்கள் நினைத்தால் கேட்டால் சிந்தித்தால் வணங்கினால் அத்தனை பேருக்கும் அருள் புரியக்கூடிய ஆனந்தமான விநாயக தலங்களை நினைத்து நெக்குருக வழிபடுவோம், அருள் பெறுவோம். உம்பர் தரு தேனுமணி கசிவாகி, உம்பர் தரு தேனுமணி கசிவாகி, உம் கடலில் தினமுத உணர்வூரி, இன்ப ரசத்தே பருகி பலகாலும், இன்ப ரசத்தே பருகி பலகாலும், எந்த நுயிர் காதரவு தருவாயே தம்பிதன காகவன துணையோனே, தந்தை வளத்தா அருள்கை கனியோனே, அன்பர்தம காண நிலை பொருளோனே, அன்பர்தம காண நிலை பொருளோனே, ஐந்து கர தானே முக பெருமானே, விட்ட விநாயக பகவானுக்கு.